வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு பூரி சப்பாத்திக்கு ஏத்த ஒரு சைடிஷ் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க சன்ன மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். நான் 200 கிராம் வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவு நான் எடுத்து இதெல்லாம் மசிச்சு விட்டுக்கிறேன். கொஞ்சமா கடாயில எண்ணெய் ஊத்திக்கிறேன். 3 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இந்த அரைச்சு வச்ச இந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட் நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிருச்சு. பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா mix ஆகி வதங்கிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ நான் மசிச்சு வச்ச இந்த கொண்டைக்கடலையே சேர்த்துக்கிறேன். மீத இருக்க இந்த கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். சன்ன மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சன்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.